தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறது என்ற ஒரு வார்த்தையை உக்ரைன் செயலிருந்து சொல்லப்பட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே நேரத்தில் மற்றொருபுறமாக எங்கள் நாட்டின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்துகிறது என்ற ஒரு தகவலை என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இப்போ ஒரு நாடு சொல்லி வருகிறது என்ன நடந்திருக்கு, என்ன உக்ரைன் செயலிருந்து தாக்குதலாம் நடத்தப்படுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதே நேரத்தில் மற்றொருபுறமாக நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, அதாவது ஆப்கானிஸ்தான் செயலிருந்து சொல்லப்பட்டிருப்பது, எங்களோட விவகாரத்தில் எங்களோட விஷயத்தில் தலையிடவே தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி உலக நாடுக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. எதனால் என்ன ஒரு காரணத்தால் இப்போ தலிபான்கள் செயலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் மற்றொருபுறமாக சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்தறா. கடைசியாக ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா ஒன்று சேர்ந்துட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டார்கள், சதி வேலையை பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து தற்போதைய சூழ்நிலையில் வடகொரிய செயலிருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி இன்றைக்கு இந்த ஒரு காணொலி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இன்றைய விரிவான நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதல் செய்தி, உக்ரைன் செயலிருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறதா? என்னப்பா சொல்ற, ஏற்கனவே உக்ரைன் ஒருபுறம் ரஷ்யாவுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்காமல் திணறி வருவதாக காணப்படுகிறது. இதற்கு மத்தியில் புதுசா இன்னொரு நாடு மேல தாக்குதல் நடத்தி பிரச்சனையை சம்பாதிக்குதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு. ஆமா நண்பர்களே, அந்த வகையில் எந்த நாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு. எந்த நாடு அப்படின்றத பார்த்தோம்னா, வேற எந்த நாடா இருக்க போகுது? ரஷ்யாவிற்கு பெரிய அளவிற்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்க நாடு, சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டு நாடு, ரஷ்யாவை ஒட்டியிருக்கும் நாடு பெலாரஸ். தற்போதைக்கு பெலாரஸிலிருந்து பெரிய அளவிற்கு ஆதரவு அப்படின்றது ரஷ்யாவிற்கு குவிந்து வருதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ரஷ்யாவுடைய வீரர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெரிய அளவிற்கு அங்கே வந்து தளவாடங்களை வச்சு பயிற்சியெலாம் மேற்கொண்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ரஷ்யாவிற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் வந்து பெலாரஸ் வந்து செயல்பட்டு வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ பெலாரஸோட அதிபர் அலெக்சாண்டர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது உக்ரைன் செயலிருந்து நாங்கள் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சாதகமாக செயல்படுகிறோம் அப்படின்ற அந்த ஒரு காலத்தினால இங்கிட்ட ஒருபுறம் வந்து உக்ரைன் செயலிருந்து தாக்குதல் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டிருக்கு. எங்களை நோக்கி வந்து ஏவணி அப்படின்றது வீசப்பட்டிருக்கு. என்னதான் தாக்குதலை அரங்கேற்றிருந்தாலும் நாங்கள் இந்த ஏவணியை, அதாவது உக்ரைன் செயலிருந்து வீசப்பட்ட ஏவணியை நடுவானிலேயே தடுப்பு ஏவனை தடுப்பு சாதனத்தை வைத்து நாங்கள் இடைமறித்துள்ளோம், தகர்த்தெறிந்துள்ளோம் அப்படின்னு தற்போதைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதே சமயம் இதற்கு முன்னதாக மூன்று நாளைக்கு முன்பு இதே போன்றுதான் உக்ரைன்ஸிலிருந்து சில ஏவனில் வந்து பெலாரஸை நோக்கி வந்து சீறி பாய்ந்தது. இப்படி வந்து உக்ரைனோட வேலைப்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறதுலாமே வந்து மேலும் எங்களிடம் கோபத்தை சம்பாதிக்கும் விதமாகத்தான் உக்ரைனோட போக்கு அப்படின்றது வந்து சென்று கொண்டிருக்கிறது. பெரிய அளவிற்கு எங்களை வந்து ஆத்திரத்தை மூட்டி வருகிறது, எங்களுக்கு பெரிய அளவிற்கு கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது உக்ரைன் அப்படின்னு வந்து தற்போதைய சூழ்நிலையில் பெலாரஸோட அதிபர் தற்போதைக்கு இப்படி வந்து குறிப்பிட்டு வருகிறார். அதே சமயம் மற்றொரு புறமும் வந்து பார்த்தோம்னா, ஒரு புறம் வந்து ரஷ்யா தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்தி வந்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம். பல இடங்களில் இன்னும் வந்து நிற்காமல் தாக்குது அப்படின்றது ஓயாமல் சென்று கொண்டிருக்கிறது நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதற்கு மத்தியில் பிரச்சனை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியுதோ உக்ரைனுக்கு தெரியலையோ தெரியல நண்பர்களே. புதுசு புதுசாக எப்படி பிரச்சனையை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சில காய் நகர்த்தர்கள், ரஷ்யாவுடைய வேலைக்கு எதிராக சில காய் நகரத்தில் உக்ரைன் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு. அது வந்து பிரச்சனையை முடிக்கும் விதமாக இருந்தால் சரியாக இருக்கும், பிரச்சனையை வளர்க்கும் விதமாக தான் சென்று கொண்டிருக்க மாதிரி வந்து காணப்படுகிறது. இது போக இன்னும் புதிய புதிதாக சில நாடுகளின் வம்பை வந்து சம்பாதிக்கும் விதமாக தான் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு வேலையை பார்த்துருப்பதை நீங்களே இதன் மூலமாக வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ உக்ரைனோட இந்த ஒரு பாதை அப்படின்றது சரியாக சென்று கொண்டிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை இப்படியே சென்று கொண்டிருந்தால் இன்னும் பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படும் அப்படின் மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். பட் தற்போதைய சூழ்நிலையில் உக்ரைனோட நிலைப்பாடு அப்படின்றது இப்படி தான் வந்து சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஆப்கானிஸ்தான் செல்லுது என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படி என்னப்பா ஆப்கானிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது, என்ன தலிபான்கள் செல்லுந்து கூறப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி உங்களுக்கும். அதாவது நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் முழுவதுமாக தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தலிபான்கள் கொண்டு வந்திருக்குன்னு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஆட்சி அதிகாரத்தை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்காங்க. குறிப்பாக அங்கிருந்து வந்து நேட்டோ படைகள், வெளிநாட்டைச் சேர்ந்த படைகள்லாம் வந்து வெளியேறுது, எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பெரிய அளவுக்கு இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேசப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சு, எல்லாருமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதை ஓகே ஒரு புறம் வச்சிடலாம். இப்போ கவனிக்க வேண்டியது என்ன பிரச்சனையை வந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உணவு தட்டுப்பாடு, பெரிய அளவிற்கு உணவு தட்டுப்பாடு அப்படின்றது அங்கே சென்று கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக ஏகப்பட்ட பேர் வந்து பட்டினியினாலும் பசியிலாகவும் வாடி வருவதாக காணப்படுகிறது. சரியாக சிலர் வந்து வேலைக்கு கூட வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க இயற்கை மூலமாக பிரச்சனை கிளம்பியிருக்குவது ஒரு மூலமாக இருக்க, மற்றொரு புறமாக நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா தலிபான்கள் சேர்ந்து சிலன்னு சொல்ல முடியாது, பெரிய அளவிற்கான கட்டுப்பாடுகளாக தான் அது வந்து காணப்படுகிறது. ஏன்னா வந்து பெண்கள் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து செல்வது, அதே சமயம் மற்றொரு புறமாக பெண்கள் வேலைக்கு செல்வது இப்படின்ற பல விஷயங்களை பெண்களுக்கு பல்வேறு விதங்களில் கட்டுப்பாடு அப்படின்றது விதிக்கப்பட்டு வந்துகிட்டு நண்பர்களே. இதன் காரணமாக சர்வதேச உலக நாடுகள் சேர்ந்து பெரிய அளவிற்கு எதிர்ப்பு கிளம்பி வந்துகிட்டு இருக்கு, பெரிய அளவிற்கு எதிர்ப்பு குரலை வந்து தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து தலைநகர் கபூலில் வந்து நடைபெற்ற
மதகுரு மாநாடில் முக்கிய கூட்டத்தில் அதில் வந்து என்ன பேசுகிறாங்க, முக்கியமாக வந்து இஸ்லாமிய மதகுரு தலைவர் வந்து என்ன குறிப்பிட்டு சொல்லிக்கோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, சுதந்திரமாக இல்லாமல் ஒரு நாடு வந்து பெரிய அளவிற்கு வளர்ச்சியை அடைய முடியாது, நாங்கள் சுதந்திரம் என்ற ஒரு பாதையை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம், எங்களோட உள் விவகாரத்தில் வெளிநாடுகள் வந்து தலையிட வேணாம், வெளிநாடுகள் தலையிடுவது சரியில்லாமல் வந்து இருக்க மாதிரி தான் வந்து தெரிகிறது, எங்களோட விஷயத்த நாங்களே வந்து முடிவெடுத்துக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதன் மூலமாக எங்களுக்கு வந்து செயல்படுத்தணும் சில முக்கியமான கடமைகளாக இருக்கு, இதை நாங்கள் எங்களோட போக்களை நாங்கள் வந்து செயல்படுத்திக்கிறோம், நீங்கள் அதற்கு வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அப்படின்ற ஒரு வேலையில் இறங்க வேணாம், எங்களுக்கு எங்கள் நாட்டை வந்து பாதுகாக்க தெரியும், எங்கள் நாட்டை வந்து சுதந்திரமாக வழிநடத்துவதற்கு எங்களுக்கு தெரியும், அதனால எந்த நாடும் எங்களுக்கு நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க தேவையில்லை அப்படின் மாதிரி தற்போதைய சூழ்நிலையில் ஒரு எதிர்ப்பு குரல் மாதிரி வந்து தற்போதைய சூழலில் ஆப்கானிஸ்தான்லேருந்து உலக நாடுகளுக்கு குறிப்பாக சர்வதேச நாடுகளுக்கு முழுவதுமாக எங்களை யாரும் வந்து கண்டுக்க வேணாம் அப்படின்னு தான் தற்போதைய சூழலில் வந்து சொல்லப்பட்டிருப்பதாக காணப்படுது. சிரியாவில் தற்போதைய சூழலில் பார்த்தோம்னா பெரிய அளவிற்கு பிரச்சனை ஒன்று நிலவி வருகிறது நண்பர்களே. 2012 பின்பு பெரிய அளவிற்கு அங்க அதிபருக்கு எதிராக பிரச்சனையை வந்து சென்று கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. காரணம் எதற்காக அதிபருக்கு எதிராக வந்து செல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தற்போதைக்கு பெரிய அளவிற்கு மருத்துவ வசதி இல்லை, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, வேலையின்மை, வேலை வந்து சரியாக யாரும் வந்து செல்ல முடியல, வேலை அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பல விதங்களில் பிரச்சனை வந்து சிரியாவில் வந்து சென்று கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது நண்பர்களே, இங்கே நம்ம பல பேர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து உணவை சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, மற்ற நாடோடு யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக அதோட வந்து ஒரு பருக்கையை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். காரணம் பல நாடுகள் உணவு கிடைக்காமல் தவித்து வருவதாக, பட்டினியினால வாடி வருவதாக காணப்படுகிறது. 3 நேரத்திற்கு 1 நேரம் மட்டும் சாப்பிடக்கூடிய நாட்டில் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்டில் வந்து பார்த்தோம்னா 2 நாள் 1 நாள் கிட்டத்தட்ட 1 வாரம் அளவிற்கு கூட வந்து சாப்பாடு சரியாக கிடைக்காமல் பட்டினியினால தவிச்சு வருவதாக காணப்படுகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் வந்து பசியால் பட்டினியினால் ரோட்டில் இறங்கி வாடி சுற்றி திரிந்து சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற ஒரு நிலைக்கு சில நாடுகளில் குழந்தைகள் பரிதவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து கவனித்து படித்து பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க தட்டிலிருந்து ஒரு பருகை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது, தப்பாக எடுத்துக்கோனா நிச்சயமாக இந்த ஒரு இடத்துல நான் வந்து பதிவு பண்ண நினச்சது. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா, இப்போ இதே ஒன்று பிரச்சனை தான் வந்து சிரியாவில் வந்து சென்று கொண்டிருக்கிற நண்பர்களே. அதே நேரத்தில் மற்றொரு புறமா நம்ம வந்து பார்த்தோம்னா, அங்கிட்ட ஒரு புறம் வந்து கிளர்ச்சியாளர்கள் இதற்கு காரணமாகவே வந்து பெரிய அளவிற்கு அரசிற்கு எதிராக சில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அரசை வந்து முற்றிலுமாக கலைத்துவிட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து கிளர்ச்சி படை அப்படின்றது பெரிய அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தி வருவதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக பெரிய அளவிற்கு அப்பாவி பொதுமக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவதாக காணப்படுது. இப்போ கவனிச்சு பார்த்தோம்னா 2012 அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து 500,000 பேர் கிட்டத்தில் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏகப்பட்ட பேர் வந்து லட்சக்கணக்கானவர் வந்து அகதிகளாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருப்பதாகவும் காணப்படுகிறது. எங்கேருந்து? சிரியாவில் இருந்து. இது போக இஸ்ரேலோட படைகள் அப்பப்போ தாக்குதல் நடத்துவதாகவும் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போதைக்கு நடத்தப்பட்டிருக்கும், அதாவது வடமேற்கு மாகாணமான டார்டவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மாகாணத்தில் தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேல் படைகள் நடத்தியதில் 2 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பதாக காணப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் சிரியாவுடைய நிலைமை அப்படின்றது இப்படிதான் வந்து சென்று கொண்டிருப்பதாக காணப்படுது நண்பர்களே. கடைசியாக வடகொரியாசிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறத மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேற்றலாம். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா இந்த நாடுகள் இணைந்து நேட்டோ போன்ற அமைப்பை இங்கே ஆசிய பிராந்தியத்தில் ஏற்படுத்துவதற்கு, உருவாக்குவதற்கு முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள். குறிப்பாக வந்து பசுமை பிராந்தியத்தில் பெரிய அளவிற்கு கட்டமைப்பை மேற்கொள்ளும் விதமாக இவருடைய நடவடிக்கை அப்படிங்கிறது சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்களிடமிருந்து பல விதங்களில் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது எங்களுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. சும்மா சாதாரண நாங்கள் வந்து ஏவுகணைய சோதனை வந்து செஞ்சு பார்க்கறது வழக்கமான ஒன்று, அதுக்கே பெரிய அளவிற்கு இவர்கள் வந்து உருட்டல் முரட்டல் வந்து விடுத்துக்கிட்டு இருக்கார்கள். நாங்கள் வந்து ஏவுகணைய சோதனை செய்கிறது நாங்கள் வந்து எப்பயும் மூலம் தான் செஞ்சு கொண்டுகிட்டு இருக்கோம். ஏன்னா இவர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து செஞ்சு கொண்டுகிட்டு இருக்கோம். நாங்கள் வாட்டுக்கு தாக்குதல் நடத்தாமல் எந்த நாடுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தாமல் எங்களோட சோதனை, எங்களோட பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அதை நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம். அதுக்கே பெரிய அளவுக்கு இவர்கள் சைட்லேருந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்புது. இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு மேலும் அச்சுறுத்தல் கிளம்பும் விதமாக இவருடைய நடவடிக்கை, இவருடைய கூட்டு முக்கிய முடிவெடுக்கலாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பெரிய அளவிற்கு பதற்றமாகவும் பயமாகவும் தான் தெரியுது அப்படின்னு வந்து வடகொரியாசிலிருந்து சொல்லப்படுது. இப்படி வடகொரியாசிலிருந்து சொல்லப்படுறா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து வடகொரியா சாதாரணமாக இப்படிலாம் வந்து சொல்லாது, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிமாரி தான் வந்து வடகொரியா சிலர்னு சொல்லப்படும். இது வந்து காமெடியாக சொல்லியிருக்கா இல்லை வந்து சீரியஸாக சொல்லியிருக்கா அப்படின்றத நம்ம இனி வரும் நாட்களில் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் படத்துல இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் ஒட்டிக்கணும் நினச்ச கேள்வி,
ரஷ்யா ஒருபுறம் உக்ரைனில் தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒருபுறம் இருக்கட்டும், இந்த பிரச்சனையை வந்து எப்போ முடிய போகுது அப்படின்றது இன்ன வரைக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் வந்துகிட்டு இருக்கு. இதை பெரிய அளவிற்கு படிச்சு வந்துகிட்டு இருக்கு, எனக்கும் சரி இன்னும் சில நண்பர்களும் சரி கேள்விக்குறியாக தான் வந்துருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும் அப்படின்ற மாதிரி வந்து யாருமே சொல்ல முடியாத மாதிரி தான் இது தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கு மத்தியிலேயே ரஷ்யா இந்த அளவிற்கு சென்று கொண்டாலும் தாக்குதல் நடத்தும் விஷயத்தில் உக்ரைன் நினைச்சா இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அது எந்த ஒரு விதத்தில் எந்த ஒரு நடவடிக்கை நம்ம மேற்கொள்றோமோ அவற்றின் அடிப்படையில் தான் வந்து பிரதிபலிப்பு அப்படின்றது காட்டப்படும். பட் இங்கிட்ட ஒரு பொருள் உக்ரைனோட நடவடிக்கை அப்படின்றது ரஷ்யாவை இப்படி மாற்றும் விதமாக, பேச்சுவார்த்தைக்கு உள்ள இழுக்கும் விதமாகவோ, இல்லை பிரச்சனையை முடிக்கும் விதமாகவோ, இல்லை பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவோ உக்ரைனோட நடவடிக்கையும் உக்ரைனோட பாதையும் சென்று கொண்டிருக்க மாதிரி தெரியல. இதன் காரணமாக தான் பிரச்சனை இப்படி நீடிச்சுட்டு இருக்க மாதிரி தெரிகிறது. உக்ரைன் எப்படி சென்றால் நல்லா இருக்கும், உக்ரைன் புதுசாக வந்து பெலரசுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துருக்குது, இதெல்லாம் எதற்காக இப்படி செஞ்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது, உங்களோட ஒப்பீனியா உங்களை கருத்து உங்களை கருத்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற வேறு டாபிக் எல்லாம் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலோட நினைப்பிடுங்க. தினமும் பல விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். நம்ம சேனல் வரக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து ஆஃப் இன்ஃபர்மேட் டுபாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.